விழுப்புரம் அன்பு ஜோதி இல்லம் ஆசிரம நிர்வாகிகள் ஏழு பேர் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு தொடர்பாக கூடுதல் ஆவணங்களை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அன்பு ஜோதி ஆசிரம நிர்வாகிகள் ஜூபின் பேபி அவரது மனைவி மரியா உள்பட ஏழு பேர் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர் அந்த மனு நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் பதினெட்டு ஆண்டுகளாக ஆசிரமம் நடத்தி வரும் தாங்கள் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை என்றும் காவல்துறையினர் வேண்டுமென்றே தங்கள் மீது பொய் வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் வாதிட்டனர் இதனையடுத்து வழக்கை விசாரித்த நீதிபதி பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பான மருத்துவ அறிக்கை ஆகியவற்றை காவல்துறையினர் தாக்கல் செய்ய வேண்டும் உத்தரவிட்ட நீதிபதி வழக்கின் விசாரணையை வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைத்தார்